ஆற்றோரம் கொடிக்காலாம் அடுக்கடுக்காய் வெற்றிலையாம் சோற்றால் மடையடைக்கும் சோழவளநாடு கட்டுக்கலங்காணும் கதிருழக்கு நெல்காணும் அரிதால் அறுத்துவிட மறுநாளே பயிராகும் அரிதாலின் இடையினிலே ஐங்கலந்தேன் கூடு கட்டும் மாடுகட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணைகட்டி போரடிக்கும் அழகான சோழவளநாடு என்று போற்றப்படும் தஞ்சை மாவட்டம். நடந்து வளம் பெருக்கும் திருவடைமருதூர் வட்டம். திருவடைமருதூரிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கதிராமங்கலம் என்னும் சிற்றூர். கல்வியில் பெரியன் கவி சக்கரவர்த்தி கம்ப நாடனின் காலடிப்பட்ட ஊர் கதிராமங்கலம். இவ்வூரில் கம்பன் வழிபட்ட ஆலயம், பாவேந்தன் ஒட்டக்குத்தர் வழிபட்ட திருமால் சிலை போன்றவை இன்றும் உண்டு. திருவள்ளுவர் ஆண்டு 1968 பதினோராம் பக்கல், ஆங்கில நாள் 23 ஏப்ரல் 1937 ஆண்டு செந்தமிழ்கணியர் சீர்மிகு ஆசான் கதிர்வேலனார் சாலாட்சி இணையர்க்கு 3 மகவாய் கதிராக தோன்றியவர்தான் ஐயா கதிர் தமிழ்வாணன் அவர்கள். இந்த திருவலங்காடு ஆதி திராவிட நலத்துறை பள்ளியில்தான் சிறு வயதில் சுப்பையா என்ற இயற்பெயர் கொண்ட கதிர் தமிழ்வாணன் ஐயா அவர்கள் ஆற்று மணல் நிரப்பி ஆசான் கைப்பிடித்து எழுதிசைக்க ஆனா என அன்னை தமிழை கற்றது இந்த பள்ளியில்தான். காவிரியின் போக்கை ஒட்டி சுப்பையாவாம் நமது ஐயா தம் வீட்டு மாட்டு வண்டியை பூட்டி தன் இளவல்கள் தமையனார் புடைசூழ 10வது வயதில் உயர்நிலை கல்வியை கற்க குத்தாலம் வந்தார். எத்தனையோ சான்றோர்களை இவ்வுலகிற்கு அளித்த இப்பள்ளி இனமான பேராசிரியர் க. அன்பழகன் பயின்றதும் இந்த பள்ளியில்தான். திங்களுக்கு ஒரு அறிஞரை அழைத்து தமிழுரைக்கும் தலைமை பெற்றது பள்ளி. காலத்தாலும் கருத்தாலும் மூத்த தமிழ் ஞானத்தின் மூதறிஞர் குன்றா அறிவொளியாம் குன்றக்குடி அடிகளார் இலக்கிய மன்ற விழாவில் இன்றமிழ் உரையாற்றினார். ஆதி தமிழ்குடியில் பிறந்த இளம் பயிராம் சுப்பையா அவ் அறிஞரின் அறிவு தமிழ் மழையில் நனைந்தார், சிலிர்த்தார், செழித்தார். அவ் அறிவு மழையின் அருங்குறற்பாட்கள் தான் இவை. ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சுப்பையா குன்றக்குடி அடிகளாரின் இனிய எளிய தெளிவுரையை கேட்டு அது தம்முள் ஏற்படுத்திய மாற்றத்தை உணர்ந்து அன்று முதல் திருக்குறளை படிக்கவும் அதன் நெறியை பின்பற்றவும் தொடங்கினார். காலங்கள் உருண்டோடின, அன்னை தமிழில் கலந்துவிட்ட ஆசெல்லாம் களைய வேண்டி
ஆசிரிய பணியாற்ற விரும்பி சுப்பையா 1959 திருபுவனம் ஆசிரிய பயிற்சி பள்ளியில் சேர்ந்தார். சுவாமிநாத பத்தர் என்றழைக்கப்படும் இவர் ஐயா அவர்களுக்கு ஆசிரிய பயிற்சி பள்ளியில் தலைமை ஆசானாக இருந்தவர். சிவநெறிய தமிழ் பற்றும் திருநீறு பொழியும் நெற்றியும் கொண்ட சுப்பையாவுக்கு பகுத்தறிவு இயக்கப்பற்றும் தனித்தமிழ் கற்கும் தாகமும் கொண்ட வைமு கும்பலிங்கன் என்பவர் நெருங்கிய நண்பரானார். ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் மொத்தம் நாங்கள் 80 மாணவர்கள் பயின்று வந்தோம். அந்த 80 மாணவர்களில் ஐயா ஒருவர் தான் திருமணம் ஆனவராக விளங்கியவர். 1959 June 18 அன்று திருக்குறுக்கை என்னும் ஊரைச் சேர்ந்த திருவாளர் பொன் சண்முகம் திருவாட்டி செல்வரங்கம் ஆகியோரின் அன்பு மகள் ரத்தினாம்பாள் என்பவரை மணந்து கொண்டார். மொழி பற்றும் இனப்பற்றும் சுப்பையா உள்ளத்தை சுழன்றடிக்க தொடங்கியது. க சுப்பையன் என்பதை கே சுப்பையன் என்று எழுதிடும் நிலை கண்டு நொந்து அதை மாற்றும் நோக்கோடு தம் பெயரை கதிர் சுப்பையன் என மாற்றம் செய்தார். தன் மனைவியின் பெயராம் ரத்தினாம்பாள். அதில் ரத்தினம் என்பதை மணி என்றும் அம்பாள் என்பதை அம்மை என்றும் மணியம்மை என்று மாற்றம் செய்தார். இயல்பாகவே இது தந்தை பெரியாரின் துணைவியார் பெயர் போல் இருப்பதால் ஐயா அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. கதிர் சுப்பையா தொடக்கக் கல்வியையும் உயர்நிலை கல்வியையும் ஆசிரியர் பயிற்சியையும் முடித்துவிட்டு திருக்குடந்தை என தமிழ் இலக்கியங்கள் பகரும் குடந்தை மாநகர் சென்றார். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லும் ஆசானாக June 18, 1961 குடந்தை நாணயக்கார தெருவில் உள்ள பேட்டை தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றார். தான் இங்கு பணியாற்றுகையில் கரும்பலகையில் முதலில் திருவள்ளுவர் ஆண்டு, தமிழ் மாதம் நாள், அதன் கீழ் கிறித்துவ ஆண்டு, ஆங்கில மாதம் நாள், கிழமை இவற்றுடன் உலகமறையாம் திருக்குறள் ஒன்று எழுதி விளக்கம் கூறி வகுப்பை தொடங்குவதே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார். குடந்தை நகராட்சி பேட்டை நூலகத்தில் தன் பயிற்சி கால உற்ற நண்பரும் பகுத்தறிவு இயக்கத்தில் பற்றாளருமான வைமு கும்பலிங்கனோடு பல நூல்களை கற்று சிறந்தார். பள்ளிக்கு செல்கிற இடைநூலகத்தில் தான் நூலகம் இருக்கிறது. ஐயாவை அழைத்து கொண்டு போய் நூல் நிலையத்தில் தென்மொழி பத்திரிகை காண்பித்து என் நூலுக்கு வந்த மதிப்புரையை காட்டினேன். அந்த பத்திரிகையை பார்த்தபொழுது தான் ஐயாவுக்கு தென்மொழி என்ற ஒரு இதழ் இருப்பதும் பாவாளர் என்று ஒருவர் இருப்பதும் உலகத்தொன்றுக்காக என்று ஒன்று இருப்பதும் தெரிய வந்தது. இந்நூலகத்தில்தான்
தென்மொழி ஏட்டை பற்றியும் பெருஞ்சித்திரனாரை பற்றியும் தேவநேய பாவாணரை பற்றியும் கதிர் சுப்பையா அவர்கள் அறிந்து கொண்டார். பண்படுத்தப்பட்ட வளநிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதை செழித்து வளர்ந்து பயன் தருவதைப் போல கதிர் சுப்பையா அவர்களின் தமிழ் ஆர்வம் தனித்தமிழ் ஆர்வமாக செழித்தது இவர்களுடைய தொடர்புக்கு பிறகு. கதிர் சுப்பையா என்ற தன் பெயரை இரண்டாம் முறையாக கதிர் தமிழ்வாணன் என பாவாணர் பெயர் சூட்ட பெயர் மாற்றம் செய்து கொண்டார். தன் முதல் மனைவி மணியம்மையின் பெண் குழந்தைக்கு தமிழின்பம் என பாவாணர் பெயர் சூட்ட ஏற்பாடும் செய்தார். ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் குடந்தை உலகத் தமிழ்கழக கிளை தோற்றுவிக்கப்பட்டது. பிபோ பழனிவேலனார் நெறிப்படுத்தினார். கோப்பே வையகம் முன்னிலையேற்றார். குடந்தை உலகத் தமிழ்கழக கிளையின் தலைவர் சந்திரசேகரன், பொருளாளர் வைமு கும்பலிங்கன், செயலாளராக ஐயா கதிர் தமிழ்வாணன் அவர்கள் பொறுப்பேற்றார். ஐயா வகுப்பில் பாடம் நடத்துகையில் குட்டி கதைகள் கூறுவது வழக்கம். எடுத்துக்காட்டாக அனபாய சோழன் புலவர்களிடம் உலகை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது, மலையை விட பெரியது எது என்ற மூன்று வினாக்களை கேட்டான். அனைவரும் பதில் சொல்லாமல் இருக்க சேக்கிழார், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது, பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது என்ற இம்மூன்று குரட்பாட்களை கொண்டு மூன்று வினாக்களுக்கும் விடை கூறினான். அரசன் அவரை சோழமண்டலத்தின் முதலமைச்சராய் நியமித்தான். என்பன போன்ற கதைகளாக அவை அமையும். தான் பணியாற்றிய ராணி சுப்பையர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி மா தையல் நாயகி அகவை 13, செல்வி சாந்தகுமாரி அகவை 9 ஆகிய இருவரின் நினைவாற்றல் திறன் கண்டு அவர்களுக்கு 6, 7, 8 மூன்று ஆண்டுகளும் தொடர்ந்து திருக்குறள் முற்றுதல் பயிற்சி அளித்து 1330 அருங்குரட்பாட்களையும் 1976 அறிஞர்கள் முன்னிலையில் முற்றுதல் செய்து பாராட்டு விழா ஏற்பாடு செய்து தமிழ்மறை செல்வி என்னும் விருதினை பெற்றுத்தந்தார். திருக்குறள் மீதும் திருவள்ளுவர் மீதும் கொண்ட பற்றால் குடந்தையை சுற்றியுள்ள 21 பள்ளிகளுக்கு மாதம் ஒரு திருவள்ளுவர் படம் ஒன்று அன்பளிப்பாக வழங்க இசைவு வேண்டி நகராட்சிக்கு விண்ணப்பித்து 27/10/1969 குறிப்பானை இசைவு பெற்று அங்கனமே வழங்கியும் உள்ளார். வளமான வயலில் பூச்சி விழுதல் இயல்பன்றோ, அதேபோல் வற்றா ஆர்வத்தால் கல்விப்பணியும் தமிழ்ப்பணியும் மாற்றி வந்த கதிர் தமிழ்வாணன் ஐயா வாழ்வில் துன்பப் புயலொன்று 1984 முதல் மனைவி இறப்பு மூலம் வீசியது. துணை இழந்தாருக்கு சொல்லுகின்ற தேற்றுமொழி ஏது, இணை இழந்தோருக்கு காட்டுவது இல் என சிலம்பசைத்த இளங்கோவடிகள் இயம்பவில்லையா, கவலை நெடும்புழுக்கள் கணக்கின்றி நெளிந்திருக்க நெஞ்சம் குலைந்தார். தமிழுக்கு சோதனை வருதல் இயல்புதானே, தமிழ் ஐயாவுக்கும் அதே சோதனை. கைக்குழந்தையை காப்பாரா, கல்வி பணி பார்ப்பாரா? இதோ தன் துணைவியாருக்காக அவர் எழுதிய இரங்கற்பா. Thank you.
11/11 1984 நாகை மாவட்டம் சிக்கவலம் திருமிகு நா வேங்கடாச்சலம் மோகனாம்பாள் இணையரின் மகள் அமுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தமிழர்கள் தமிங்கிலர்களாக இருந்து மொழிக்கொலை செய்யும் அறியாமையை அகற்ற தம் மன்றல் அழைப்பு மடலில் தன்னுடைய பெயரையும் மணமகள் அமுதா அவர்களின் பெயரையும் இப்படி அச்சிட்டிருந்தார். தமிழ் வந்து மற்ற எந்த மொழி வேணால் படிக்கலாம், அது வந்து எந்த தடையுமே கிடையாது, எத்தனை மொழி வேணால் கற்றுக்கலாம், ஆனால் வந்து நம்ம தாய்மொழியை வந்து நம்ம என்றைக்குமே எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அதை தான் அப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னோடய பொண்ணு, அதாவது தலைப்பெழுத்து மட்டும் போட்டால் பத்தாது, என்னோட உணர்வுக்கு வந்து நீ தலைப்பெழுத்து போடுறேன்னா அது என் உணர்வுக்கும் இதாக இருக்கணும், என் பேரு பேருக்கு வந்து என் தலைப்பெழுத்தை போடக்கூடாது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1987 குழந்தை பேருந்து நிலையம் அருகில் சான் செல்வராசு நகரில் ஒரு இல்லம் அமைத்தார் என்பதை விட அவர் உள்ளத்தையே ஒரு இல்லமாக அமைத்தார். பாவாணரின் மேல் ஐயாவுக்குள்ள பற்றால் பாவாணர் இல்லம் என்றே அதற்கு பெயரிட்டார். ஐயாவின் இல்லம் முழுவதும் தமிழ் வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஐயா அவர்கள் கணிதம் நன்கு அறிந்தவர். தம் இல்லத்தின் சுவற்றில் நாள்தோறும் நடக்கும் கணித மாற்றங்களை எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஐயாவுடைய அப்பாவுக்கு கணிதம் தெரியும். ஐயாவுடைய அப்பா வந்து கணிதத்துல நல்ல இது, மண்ணடி சாஸ்திரத்துல நல்லா போய் இது பண்ணுவாங்க. பாவாணருடைய கடிதத்தையே வந்து ஐயா தான் குடிச்சு கொடுத்ததுனால ஐயாவுக்கு அது பெருமை. தனிப்பரிதாம் துன்பம் இது, தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என மனம் நொந்த பாவேந்தரின் சொல்லேற்றும் தன் கோபத்தின் வெளிப்பாடாக ஐயா அவர்கள் தன் இல்ல சுவற்றில் இங்கு தமிழிலும் பேசப்படும், தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று எழுதி வைத்திருந்தார். இல்லத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதற்குரிய பொருத்தமான திருக்குறளை எழுதி வைத்திருந்தார். தம் முதல் மனைவியின் நினைவாக தமிழ்மணி அம்மை நினைவகம் ஒன்றை தம் இல்லத்திலேயே அமைத்திருந்தார். ஐயா அவர்கள் தமிழுக்காக இரவும் பகலும் விழித்திருந்து ஆய்வு செய்த அவருடைய நூலகம். தம் இல்லத்தின் வெளிப்புற சுவற்றில் தம் மனைவியையும் மகளார் இருவரையும் தினம் ஒரு குறளும் பொருளும் எழுதச் செய்தார். தற்போது 5 சுற்றுகள் முடிந்து 6வது சுற்று எழுதி வருகின்றனர். அவர் வளர்த்த செல்ல பிராணிக்கு கூட தனித்தமிழில் பேசினால்தான் புரியும். April 14, 1994 தன் வீட்டின் மேல்மாடியில் பல எதிர்ப்புகளுக்கு இடையில் காலை 5:30 மணியில் இருந்து ஒலிபெருக்கி வைத்து ஒலிநாடாவின் மூலம் திருக்குறள் ஒலிபரப்பப்பட்டது.
திருக்குறள் மீது கொண்ட பற்றால் ஐயா காரிக்கிழமை அதாவது சனிக்கிழமை மாலைதோறும் திருக்குறள் வகுப்புகள் நடத்தி வந்தார். எதை எடுத்தாலும் அதில் ஒரு முடியில் எந்த பிழை ஏற்படக்கூடாதுங்கிறதுல ஐயா ரொம்ப குறியாக இருப்பாங்க. காலையில் வகுப்புக்கு நானும் என் சகோதரியும் போகும்போது விபூதி இட்டு கொண்டு தான் வரணும். விபூதி இடாமல் வந்தால் என் சகோதரி எனக்கு கொட்டணும், அவள் இடாமல் வந்தால் நான் அவளுக்கு கொட்டணும். அது மாதிரி ஒரு கண்டிப்போடு எங்களை 3 ஆண்டுகள் நான் படித்திருந்தாலும் அந்த 3 ஆண்டுகளிலேயே அவ்வளவு கண்டிப்பு மிக மிக எங்களுக்கெல்லாம் மரியாதைக்குரியவர். நம் இல்லத்தின் எதிரில் பாவாணர் நினைவாக பூங்கா ஒன்று அமைத்து அதற்கும் ஏற்ற திருக்குறளை எழுதி வைத்தார். இன்று உலகில் நடைமுறையில் உள்ள எண் குறிப்பு முறை தமிழ் எண் குறிப்பு முறைதான். எண்கள் அனைத்தும் தமிழிலிருந்தே தோன்றின. தமிழ் எண்களை அரேபிய வணிகர்கள் ஐரோப்பாவில் பரவச் செய்தமையால் ஐரோப்பியர் தமிழ் அரேபிய முறை என சொல்வதற்கு மாறாக இந்தோ அரேபிய முறை என வழங்க செய்துவிட்டனர். இவ்வுண்மைகளை எல்லாம் தமிழின் அறிவு கொடைகளை எல்லாம் ஐயா அவர்கள் ஓயாமல் வாழ்நாள் முழுமையும் பரப்புரை செய்து வந்தார். ஐயா அவர்கள் நகராட்சி அலுவலர், கூட்டுறவு நாணய சங்க தலைவராக இருந்து செயல்பட்டார். அதன் செயல்பாடுகள் அனைத்தும் தமிழிலேயே நடைபெற்றது. அங்கும் திருக்குறளை பற்றுச்சீட்டில் அச்சிட செய்தார். செஞ்சிலுவை சங்கத்தில் பொறுப்பில் ஐயா இருந்த பொழுது அங்கும் அதற்கு ஏற்ற திருக்குறளை எழுதச் செய்தார். ஐயா அவர்கள் 1000-க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஒன்று திரட்டி அவர்களுக்கு அருந்தமிழில் பெயர் மாற்றம் செய்தார். தமிழர்கள் வாழும் இல்லங்களுக்கு குறள் சார்ந்த பெயர்களை சூட்டினார். தகை சான்ற பெரியோர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து வணிக நிறுவனங்களுக்கு தமிழ் பெயர் சூட்டக்கோரும் பதாகைகளை பிடித்துக் கொண்டு குழந்தை தெருதோறும் சென்று பல வணிக நிறுவனங்களுக்கு தமிழ் பெயர் சூட்டினார். முதலில் என்னை சந்தித்தவுடன் நீங்கள் என்ன பணி செய்கிறீர்கள் என்ன என்று கேட்கும்போது நான் வந்து வணிகத்துறையிலே குழந்தை நகரில் பெரிய வணிகத்துறை சரவணா ஸ்டோர் என்ற நிறுவனம் நடத்துகிறோம். நெல்லை பிரிண்டர்ஸ் என்ற ஒரு பிரிண்டர்ஸ் வச்சிருக்கிறேன் என்று சொன்னேன். ஐயா உங்கள் அந்த பிரிண்டர்ஸ் என்பதை மாற்றலாமே அப்படின்னு முதலிலே சந்தித்த உடனே சொன்னார்கள். ஐயா எப்படி மாற்றலாம் சொல்லுங்கள், உடனே மாற்றி விடுவோம்னு. நெல்லை அச்சகம் என்று மாற்றுங்கள் என்று சொன்னார்கள். உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் நெல்லை அச்சகம் என்று மாற்றினேன். அந்த மறுப்பு சொல்லாமல் உடனே செய்தவுடன் ஐயாவுக்கு என் மீது இன்னும் அதிகமான ஒரு பிரியம் ஏற்பட்டு விட்டது. வேண்டும், வேண்டும், தமிழில் பெயர் பலகை வேண்டும், தமிழில் பெயர் பலகை வேண்டும், மாற்றுங்கள், 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 தமிழில் பெயர் பலகையை மாற்றுங்கள். அனைத்து பண்டிகைகளிலுமே ஆரிய பண்பாட்டு திணிப்பே என்பதில் ஐயா உறுதியோடு இருந்தார். அதனால் தீபாவளி கொண்டாடுவதை முற்றிலும் தவிர்த்தார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மட்டுமே கொண்டாடினார். தொலைக்காட்சி போன்ற எந்த கேளிக்கையிலும் ஈடுபாடு கொள்ளாதவராகவே ஐயா வாழ்ந்தார். ஔவையார் திரைப்படம் தவிர வேறு எந்த திரைப்படமும் பாராதவர் அவர். ஐயா அவர்கள் தமிழ் முறைப்படி 1500-க்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்தி வைத்துள்ளார். பல நேரங்களில் அவர்கள் திருமணங்கள் நடத்துகிற போது எங்களை போன்ற அரசியல்வாதிகள் சில மணித்துளிகள் தான் அங்கே இருக்க முடியும் என்றாலும் அவர்களுக்காக ஒரு 30 நிமிடங்களாவது ஒதுக்கி இருந்து அவர்கள் நீண்ட நேரம் அந்த திருமணங்களை
அழகாக திருமுறைகள் திருக்குறள் என பாடி முறையாக செய்வார்கள். அவர்களிடத்திலே அனுமதி பெற்று நாங்கள் ஒரு 30 நிமிடத்திலே திரும்புவோம். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை என்ற மணமகனுக்கு உகந்த குரலை சொல்லச் சொல்லுவார். அவர் நடத்தி வைக்கும் திருமணங்கள் அனைத்திலும் ஒரு முறையை கையாளுவார். அதாவது மணமக்கள் வீட்டு மண்ணை கொண்டு வர செய்து நீர் விட்டு பிசைந்து ஒரு கும்பம் செய்து கொள்வார். செம்பில் நீர் பெய்து வைத்திருப்பார். திருவிளக்குகள் எரியும். அப்பொழுது மணமக்களை அவையோருக்கு அறிமுகப்படுத்துவார். மணமகனை போன்றே மணமகளுக்கு உகந்த குரலாகிய மனைதக்க மாண்புடையால் ஆகிதற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை என்ற குரலை சொல்லச் செய்து மனித வாழ்க்கைக்கு உயிர் நூலாம் திருக்குறளை கையில் கொடுத்து மணமக்களை உறுதிமொழி ஏற்கச் செய்து திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பார். ஐயா அவர்கள் தமிழ் முறைப்படி 20 மேற்பட்ட கோயில் குடமுழுக்குகளை நடத்தி வைத்துள்ளார். ஒரு சொல்தானும் கலக்காமல் குடமுழுக்கு நடத்த முடியும் என்பதை நிலைநாட்டியவர் ஓரிடமில்லை, எத்தனையோ இடங்களில் ஒரு சொல் கூட கலப்பில்லாமல் வழிபாடு செய்ய முடியும் என்பதை நிலைநாட்டியவர் கதிர் தமிழ்வாணன். திருவள்ளுவர் தெளிவாக சொல்வார், போர்க்களத்திலே வீரத்தை எவன் காட்டுகிறானோ அதுபோல குடும்ப களத்திலேயும் காட்டுவான் உண்டு. அந்த குடும்பத்திலே வீராக இருந்து குடும்ப சடக்குகளை எல்லாம் தமிழிலே நடத்தி அதே தமிழ் நிலையிலே நாடு வர உழைத்த அந்த பெருமகனாரை நினைத்து பார்க்கிறேன். அவரை சமய மீட்பர் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 200 மேற்பட்ட தமிழ் வழி புதுமனை பொகு விழாக்களை நடத்தி வைத்துள்ளார். எந்த மேடையாக இருந்தாலும் சரி, ஐயா அவர்கள் பேசும்போது அது திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, குடமுழுக்கு விழாவாக இருந்தாலும் சரி, மற்றபடி தமிழ் நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஐயா அவர்கள் ஒலிபெருக்கி முன்னால் வந்து நின்று அந்த ஒலி வாங்கி முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டு காதொளிரும் குண்டலமும் திருக்குறளை வாழ்வியல் நூலாக்க வேண்டும் என்னும் குறிக்கோளினால் பல்வேறு துறைகளிலும் குறட்பாட்களை எழுதுமாறு வேண்டியுள்ளார். சான்றாக வங்கி, வட்டாட்சியர் அலுவலகம், திருமண கூடம் போன்றவைகளாகும். பண்ணென்னாம் பாடற்கேயபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்னும் தமிழ்மறையின் நெறிநின்றும் என இன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடுதனக்கும்
என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்னும் பாவேந்தரின் மொழி இன நாட்டுணர்வை உள்ளத்தில் கொண்டு ஐயாவும் அவர் தம் இணையார் திருமதி தமிழ் அமுதா அவர்களும் மனமொப்பி கண்ணப்பர் நினைவாக கண்கொடை பதிவு செய்து கொண்டனர். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை என்னும் மாணிக்க வாசகரின் மணிமொழியின் அணிவழி நின்று தன் துணைவியாரும் விரும்பியவாறு மருத்துவக் கல்லூரியில் உடற்கொடை பதிவு செய்து கொண்டனர். ஐயா அவர்கள் உடற்கொடை கொடுத்த நேரத்தில் அதில் சான்றப்பமாக என்னிடம் கையப்பம் கேட்டார். அப்போது அவர் சொன்ன பதில், சொன்ன ஒரு வார்த்தை, உறவுக்கு ஒருவர் என் மைத்துனர் சதாசிவம் கையெழுத்திட்டிருக்கிறார், உணர்வுக்கு ஒருவர் என் அருமை நண்பர் கும்பலிங்கன் போட வேண்டும் என்று கேட்டது இன்றும் என்னால் மறக்க முடியாத ஒரு இனிய அனுபவமாக இருக்கிறது. இது ஐயாவின் துணைவியார் உடற்கொடை உறுதிமொழி படிவமாகும். தனக்கு மைந்தன் இல்லை என்னும் நிலையில் தான் இறந்த பிறகு தன் தான உடலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் எந்த ஒரு இடையூறும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இறப்பதற்கு முன்பே உந்து வண்டிக்குரிய வாடகையை முன்பே செலுத்தியிருந்தார். இறப்புக்கு முன்னே நாங்கள் உடல் கொடை கொடுத்ததுக்கு முன்னாடியே வந்து மருத்துவமனையில் போய் கேட்டோம். என் குழந்தை அரசு மருத்துவமனையில் அவங்க அதை ஏற்றுக்கலை, இறக்காமல் நாங்கள் அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு. அப்புறம் அரசுக்கிட்ட அவங்க கேட்டு உத்தரவுப்படி வாங்கிட்டாங்க. ஏன்னா ஆண் வாரிசு ஐயாவுக்கு கிடையாது, அந்த நேரத்தில் யாரும் நானே போய் செய்ய முடியாது, அதனால் முன்னாடியாகவே அவங்க பணத்தை கட்டி எந்த நேரத்துலையும் உந்து அனுப்பணும், வேறு ஏதாவது தொல்லைகள் இருந்தால் அந்த நேரத்தில் உந்து அனுப்ப முடியாதுன்னு கேட்டுக்கிட்டு எழுதி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெறின் என்னும் குறட்பா நெறியின்படி பெண்ணின் பெருமையை உணர்த்தவும் தமிழ்த்தென்றல் திருவிக்க புரட்சிப்பாவலர் பாவேந்தர் போன்றோர் பேச்சும் மூச்சும் எழுத்துமாக கொண்ட பெண்ணுரிமை பெண்ணடிமை என்னும் சிந்தனைகளை உள்ளத்திற்கொண்டும் வடலூர் வள்ளலார் வழங்கிய முத்தான 10 வாழ்வியல் நெறிகளில் முத்தாய்ப்பாக கூறிய கணவன் இருந்தபின் மனைவியிடம் தாலி வாங்கக்கூடாது, பூ பொட்டு நீக்கக்கூடாது என்னும் 10வது நெறியின்படி அதை தன் வாழ்வியல் செயலாற்ற தன் இல்லாளின் இசைவோடு தமது மணிவிழா சூளுரையாக பதிவு செய்து கொண்டார். தமிழாகவே பச்சை தமிழனாகவே வாழ்ந்த கதிரையா அவர்கள் பல பள்ளிகளில் பணியாற்றி தன் பணி ஓய்வு பெற்ற பிறகு நிறைவாக தம்மை உருவாக்கிய அறிவு கோயிலாம் திருபுவனம் ஆசிரியர் பயிற்சி பள்ளி இடிந்து சிதறி கிடந்த நிலையில் அங்கே சென்று அதன் வாயில் புறத்தில் கற்பூரம் ஏற்றி வணங்கிய பின் தலைமை ஆசிரியராக இருந்து தம்மை ஆசிரியராக உருவாக்கிய சுவாமிநாத பத்தர் வாழ்ந்து வருகின்ற திருவடை மருதூர் இல்லத்திற்கு சென்று விழுந்து வணங்கி வாழ்த்து பெற்று திரும்பியுள்ளார். ஆயிரத்து 1996 தம் ஆசிரியர் பணி நிறைவுக்கு பின் மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இங்கெல்லாம் தனித்தமிழ் வகுப்பு நடத்தி வந்தார். ஐயாவுடைய தனித்தமிழ் பயிற்றகம் ஒன்று மாதந்தோறும் பிறகு 2வது காரிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் 10 வரை தொடர்ந்து நடத்தி வந்தோம். ஐயா அவர்களின் சாதனைகளை நாளிதழ்கள் பாராட்டி சிறப்பித்தன. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்குள்ள தமிழர்களுக்கு தமிழ் தொண்டாற்றியதை கண்டு வியந்த அம்மாநிலங்களின் தமிழ்ச் சங்கங்கள் அவரை பாராட்டி சிறப்பித்தன. ஐயா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டி 1985 ஆடையும் பதக்கமும் அளித்து திருக்குறள் நெறித்தொன்றல் என்னும் நற்சான்றிதழும் வழங்கி தமிழ்நாடு அரசு கௌரவித்தது.
தன்னலம் பயிர் பைங்குள் காய்ந்துவிட்ட பாலையாக பொதுநல பூந்தோட்டமாக வாழ்ந்த கதிர் தமிழ்வாணன் ஐயா அவர்களையும் அவர் தம் தமிழ் பணிகளையும் பாராட்டி தமிழோசை, குமுதம், இதயம் பேசுகிறது போன்ற வார இதழ்கள் கட்டுரை வெளியிட்டு ஐயா அவர்களை சிறப்பித்தன. நாடி துடிப்பை போல் நொடியும் ஓய்வின்றி தமிழ் துடிப்பில் தோய்ந்த ஐயா அவர்கள் தமிழினத்திற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் ஓயாமல் உழைத்தார். ஐயா அவர்கள் கருமமே கண்ணாயினார். கன்னித்தமிழ் பணியே வாழ்க்கை என வாழ்ந்த அம்மாமனிதர் உடல் நலம் குன்றி புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிறுநீரக செயல்பாட்டில் ஏற்பட்ட குறைபாடு சரி செய்ய ஐயா அவர்கள் சிகிச்சையும் குருதி தூய்மையும் செய்து கொண்டு தம் இல்லம் திரும்பினார். சில நாட்களே கடந்தன. ஒரு நாள் காரிக்கிழமை அன்று மனதிற்கிணிய குழந்தை வாழ் நண்பர்களுடன் தாம் உடல் நல குறைவாக இருந்த போதிலும் தாய்மொழியின் மீது தனியாத தாகம் கொண்டவராய் 3 மணி நேரம் உரையாடிவிட்டு படுக்கைக்கு சென்றார். இரண்டு மூன்று 2009 திங்கட்கிழமை பொழுது விடிந்தது. காலை 6:30 வானொலி செய்தி கேட்டுக் கொண்டிருந்த ஐயா அவர்கள் 7 மணி அளவில் தமிழுக்காக தன் உயிரையும் தமிழனுக்காக தன் உடலையும் ஒப்படைத்துவிட்டு ஆழ்ந்த கனவற்ற மெய்யுறக்கத்தில் ஆழ்ந்து விட்டார். உறவினர்களும் நண்பர்களும் கதறி அழுதனர். குழந்தை நகரமே துயரத்தில் மூழ்கியது. சிறந்த உபயதுல்லாவாம் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் ஐயாவின் இறப்பு செய்தியை கேள்விப்பட்டு அவர் இல்லத்திற்கு விரைந்தார். கதிரையா விரும்பியவாறே அவர் தம் உடலை தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் சீனாமி உபயதுல்லா அவர்கள் தலைமையில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழ் என் உயிர் தமிழ் எங்கும் தமிழ்
தமிழ் என்னுயிர் தமிழ், அறிவை காக்கும் உரிமை சேர்க்கும் அழிவை தடுக்க ஆயுதம் எடுக்கும், இதுதான் எங்கள் தாய்மொழி. இனத்தை இணைக்கும் பண்பில் பிணைக்கும் மனதில் செயலில் தமிழே நிலைக்கும், இதுதான் குழந்தை கதிர்வழி. தமிழ் எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ், என்னுயிர் தமிழ், அனைத்தும் தமிழில் நடந்திட அழைத்து சென்றா தமிழரை, நனைந்தோம் அவரின் அன்பினில் பணிந்தே தொடர்வோம் உயிர் வரை. ஐயா கேட்டுக்கொண்டது போல கணவன் இறப்புக்கு பின் மங்கள நாட்களற்றும் நிலையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரின் துணைவியார் அவர்கள். இதோ அவர் விட்டு சென்ற பணிகளை அவர் தம் இல்லத்தினர் செய்வதன் மூலம் அவருடைய செயல்கள் இன்றும் மாற்றப்படுத்தப்பட்டு வருகிறது. சொற்கள் மட்டுமா நண்பா அவரின் மெண்கள குரலில் அறிந்தோ, வற்றாவாழ்வின் பொருளை தந்த வள்ளுவன் குரலில் தெளிந்தோ. சொற்கள் மட்டுமா நண்பா அவரின் மெண்கள குரலில் அறிந்தோ, வற்றாவாழ்வின் பொருளை தந்த வள்ளுவன் குரலில் தெளிந்தோ. கசடதவர் வள்ளினம் நயன நமன மெல்லினம், எரள வழல இடையினம் இணைந்தால் வருவது ஓரினம், எழுந்தால் வெற்றி வந்திடும், இதுதான் எங்கள் தாய்மொழி, இதுதான் குழந்தை கதிர்வழி, இதுதான் குழந்தை கதிர் தமிழ் வானன் வழி. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழே என் மூச்சு, தமிழே என் பேச்சு என்று ஓயாமல் ஓடித்திருந்த ஐயாவின் கண்களை எழுந்து தவிக்கிறது அவருடைய கண்ணாடி. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் என்னுயிர் தமிழ், அறிவை காக்கும் உரிமை சேர்க்கும் என்னுயிர் தமிழ், அழிவை தடுக்க ஆயுதம் எடுக்கும், இதுதான் எங்கள் தாய்மொழி, எல்லாம் தமிழ் என்னுயிர் தமிழ். தமிழ் என்னுயிர் தமிழ்.
அறிவை காக்கும்.